Hi learners, 9th standard 3rd chapter algebra oda continuation paakalam. Well, second sum paakam, third sum paathutom. Appa second sum enna endradha paakalam. Second sum p of x, if p of x is equal to x square minus 2 root 2 x plus 1, find p of 2 root 2. இப்போ ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இந்த பாலினாமியல் வச்சு நம்ம பி ஆஃப் டூ ரூட் டூவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல டூ ரூட் டூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்றத எழுதணும். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ரூட் டூ எக்ஸ் பிளஸ் ஒன். இப்போது பி ஆஃப் டூ ரூட் டூ அப்படின்றதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல டூ ரூட் டூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதனால் டூ ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் எழுதுகிறோம். அடுத்தது மைனஸ் டூ ரூட் டூ இன்ட்டு எக்ஸ் இருக்கனால மைனஸ் டூ ரூட் டூ எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலாக டூ ரூட் டூன்றதை எழுதுகிறேன். ப்ளஸ் ஒன், டூ ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். டூ ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத எப்படி எழுதணும்னா, இந்த ஸ்கொயர் வந்து டூக்கும் வரும் ரூட் டூக்கும் வரும். எங்கேயே மல்டிப்ளை சைன் போட்டிருக்கேன்னா, இது ரெண்டுமே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டிருக்கேன். டூவை ஸ்கொயர் பண்ணோன்னா வேல்யூ ஃபோரு. ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணோன்னா ஸ்கொயரும் டூவும் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி என்ன இருக்கும், டூ. அப்போ ஃபோர் டூ ஜார் எயிட்டு. இதுதான் டூ ரூட் டூ ஸ்கொயருக்கான வேல்யூ. அடுத்தது இங்கே டூ ரூட் டூ இன்ட்டு டூ ரூட் டூ கொடுத்துருக்காங்க. டூ ரூட் டூ இன்ட்டு டூ ரூட் டூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். டூ இன்ட்டு டூ இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ. இது எல்லாமே ப்ராடக்டில் இருக்குது, அதனால் ப்ராடக்ட் சைன் மட்டும்தான் இதில் இருக்கும். டூ டூஸாக என்னது, ஃபோர். இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ வந்து வேல்யூ டூ. அப்போ ஃபோர் டூஸாக எயிட். இப்போது டூ ரூட் டூ ஸ்கொயருக்கான வேல்யூ வந்து எயிட்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மைனஸ் டூ ரூட் டூ இன்ட்டு டூ ரூட் டூக்கோட வேல்யூ எயிட்டுன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்தது ப்ளஸ் ஒன், ப்ளஸ் எயிட்டும் மைனஸ் எயிட்டும் கேன்சல் ஆகிடும், மீதி இருக்க வேல்யூ ஒன். அப்போ பி ஆஃப் டூ ரூட் டூவோட வேல்யூ ஒன். தேர்ட் சம், ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். அதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸோட வேல்யூ என்னன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க பாலினாமியல் எழுதிடலாம் 5x மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதில் எக்ஸ்ட்ராம மட்டும் இங்கே வச்சுப்போம். அப்போது ப்ள மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு சைனுக்கு ஆப்போசிட்டில் போகும்போது ப்ளஸ் சிக்ஸ்ன்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பை ஃபைவ். செகண்ட் சம், எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ வந்து ஈக்குவல் டு சைனுக்கு இந்த பக்கம் போகும்போது மைனஸ் த்ரீன்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. தேர்ட் சம், டென் எக்ஸ் ப்ளஸ் நைன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போது இதில் வேரியபிள் டேர்ம், அதாவது எக்ஸ்ட்ரா மட்டும் இங்கே வச்சுப்போம் டென் எக்ஸ்ன்னு. அப்போ ப்ளஸ் நைன் ஈக்குவல் டு சைனுக்கு ஆப்போசிட் சைட் போகும்போது மைனஸ் நைனுன்னு மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் நைன் பை டென். ஃபோர்த்து சம், நைன் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது நைன் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு சைனுக்கு ஆப்போசிட்டில் வரும்போது ப்ளஸ் ஃபோருன்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை நைன். ஃபிஃப்த்து சம், வெரிஃபை வெதர் த ஃபாலோயிங் ஆர் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இண்டிகேட்டட் அகேன்ஸ்ட் தெம் ஆர் நாட். ஃபஸ்ட்டு சம், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ. இப்போ பி ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க, அதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன் பை டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணும் போது நமக்கு வர ஆன்சர் ஜீரோவாக இருந்ததுன்னா அது ஜீரோ ஆஃப் பாலினாமியல்னு அர்த்தம். இப்போ எழுதுனா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன் பை டூன்றதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ பி ஆஃப் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஒன் பை டூ மைனஸ் ஒன். ஸோ டூ டூ கேன்சல் ஆகிடும், மீதி ஒன் மைனஸ் ஒன் வரும். ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. அதனால் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இஸ் த ஜீரோ ஆஃப் த பாலி
of the given polynomial. Second sum, p of x is equal to x cube minus 1, where x is equal to 1. So, p of x என்னன்றது எழுதிடலாம். இதில் x உடைய வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ p of 1 is equal to 1 cube minus 1, which is equal to 1 minus 1 equal to 0. So, x is equal to 1 is the 0 of the given polynomial. Third sum, p of x is equal to ax plus b, where x is equal to minus b by a. P of x is equal to என்ன எழுதிடலாம். இதில் x க்கு பதிலாக நம்ம minus b by a சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ p of minus b by a is equal to a into minus b by a plus b. a cancel ஆயிடுது. இப்போ மீதி minus b plus b இருக்கும். minus b plus b 0. Therefore, x is equal to minus b by a is the 0 of the given polynomial. Fourth sum, p of x is equal to x plus 3, x minus 4, where x is equal to 4, x is equal to minus 3. இப்போ xக்கு வந்து ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 4னும் கொடுத்துருக்காங்க, மைனஸ் 3னும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம x இருக்க இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போது p ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 பிளஸ் 3 இன்ட்டு 4 மைனஸ் 4. 4 பிளஸ் 3 7, 4 மைனஸ் 4 0, 0 இன்ட்டு 7 0. அடுத்தது மைனஸ் 3யை சப்ஸ்டிட் பண்ணுறோம். p ஆஃப் மைனஸ் 3 equal to minus 3 plus 3 into minus 3 minus 4 equal to minus 3 plus 3 yung 0, minus 3 minus 4 வந்து minus 7, which is equal to 0. Therefore, x is equal to 4, comma, x is equal to minus 3 are the zeros of the given polynomial. Sixth sum, find the number of the zeros of the following polynomials represented by their graphs. இங்க graph குடுத்திருக்காங்க, இந்த graph பார்த்து நம்ம இதிலே number of zeros என்னன்றது நம்ம எழுதணும். இந்த செஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நோட் பார்த்தோம். த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த லைன் ஆர் கர்வ்ஸ் இன்டர்செக்டிங் எக்ஸ் ஆக்சஸ். அதாவது எக்ஸ் ஆக்சஸில் ஒரு கர்வோ ஒரு லைனும் பாஸ் ஆச்சுன்னா எத்தனை இடத்துல எக்ஸாக்சஸில் அந்த லைன் அந்த கர்வ் மீட் ஆகுதோ அதுதான் நம்பர் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பார்த்துருந்தோம் இல்லையா. அதை வச்சு தான் இப்போது இந்த கிராஃபில் வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு சம், ஸோ எக்ஸாக்சஸ் ஒய் ஆக்சஸ் இதில் வந்து ஒரு கர்வ் பாஸ் ஆகுது. இந்த கர்வ் எக்ஸாக்சஸில் ரெண்டு இடத்துல வந்து மீட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா, the curve cuts the x-axis at two points. Therefore, the equation has two zeros. Second sum, இது x-axis, இது y-axis, இதில் இந்த curve இப்படி பாஸ் ஆகுது. இந்த curve x-axisல 3 பாயிண்ட்ஸில் மீட் ஆகுது. The curve cuts the x-axis at 3 points. Therefore, the equation has 3 zeros. என்ன இந்த statement இப்படி எழுதலாம். The number of zeros of the curve is 3. Third sum, x-axis, y-axis,
கர்வ் வந்து இப்படி பாஸ் ஆகுது இதல பார்த்தோம்னா x ஆக்சஸ்ல இந்த கர்வ் வந்து பாஸ் ஆகவே இல்ல அதனால நம்ம என்ன ஸ்டேட்மென்ட் எழுதணும்னா the curve doesn't cut the x axis therefore the number of zeros of the curve is zero Fourth sum, x-axis, y-axis, இதில் curve பாசாது, இந்த curve வந்து x-axisல ஒரே ஒரு pointல கட்டாகுது. So, நம்ம இப்பே என்ன எழுதுனுனா, the curve cut the x-axis at one point and therefore the number of zeros is one. Fifth sum, x-axis, y-axis, curve இப்படி வரைஞ்சிருக்கும். இதில் இந்த curve வந்து x-axisல ஒரு pointல மீட்டாகுது. அப்பே என்ன statement எழுதுனோனா the curve cuts the x-axis at one point therefore the number of zeros is one இதுவிடு exercise 3.2 முடியது அடுத்து exercise அடுத்து விடியோல் பார்க்கலாம். Thank you.